வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 28 பாசுரம். கறவைகள் பின் சென்று. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உன்றன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். விளக்கம். திருவாய்ப்பாடி பெண்கள் பாவை நோன்புக்குரிய சங்கு, பறை, பல்லாண்டு பாடுவோர் மங்கள விளக்கு, கொடி, விதானம் முதலானவற்றை பெற்று நோன்பு நோற்கின்றார்கள். நோன்பு முடிந்த பின்னர் ஆடை அணிகலன்களை பெற்று அக்கார அடிசிலை பலரோடும் கூடி உண்டு மகிழ்ந்தார்கள். கண்ணனிடம் திருவாய்ப்பாடி பெண்கள் இறந்து வேண்டுவனவற்றை அடைவதற்காக மேற்கொண்ட வழிவகைகள் என்ன என்பது குறித்து இந்த பாசுரம் சொல்கின்றது. ஆயர்கள் பசுக்களை ஓட்டிச் சென்று முல்லைக்காட்டில் மேயவிட்டு தங்களோடு எடுத்துச் சென்ற சோற்றை உண்டு பசியாறுகின்றார்கள். அறியாத சிறு பெண்களாக விளங்கும் நாங்கள் பிறவி பெற்றதன் புண்ணிய பயனாக எங்கள் ஆயர்குலம் உன்னை பெற்று வளர்த்ததனால் அடைந்துவிட்டோம். எங்களிடம் குறை இருந்தாலும் உன்னிடம் ஒரு குறையும் இல்லை. குறை ஒன்றும் இல்லா கோவிந்தனாக, பரிபூரணனாக நீ விளங்குகின்றாய் என்று குறிப்பிடுகின்றார்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்கிறார்கள். நாங்கள் அறியாதவர்கள். எங்கள் அறியாமையினால் பிழைகள் செய்திருக்கக்கூடும். அதற்காக எங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஏனெனில் உன்னோடு எங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட உறவை யாராலும் அழிக்க முடியாது. நாங்கள் உன்னை சிறு பெயரிட்டு சில சமயங்களில் அழைத்தது பற்றி எங்கள் மேல் சீறிப்பாயாதே. இவ்வாறு நாங்கள் செய்த பிழை அன்பினால் செய்த பிழை, அறியாமை காரணமாக செய்த பிழை. எனவே நீ அருள் உள்ளம் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்றருள வேண்டும். இறைவனே, எங்களுக்கு பறை தந்து எங்களை பரிபாலித்தோனே என்று அவனை துதிக்கின்றார்கள். உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். திருவாய்ப்பாடி பெண்கள் தங்களை அறிவற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கண்ணனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டுமென்ற ஓர் அறிவு இருக்கத்தானே செய்கின்றது. உய்வதற்கு அந்த ஓர் அறிவு போதுமே. இங்கு கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்னும் தாயுமான தயாபரரின் வாக்கும் நினையத்தக்கது. மீண்டும் ஒரு முறை பாடல். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உன்றன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்.